வணக்கம். செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன். சாத்தூர் ஊராட்சியில் தேசிய கொடி ஏற்றுவதில் தகராறு. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஊராட்சி ஒன்றியம் சாத்தூர் ஊராட்சியில் தேசிய கொடியை ஏற்றவிடாமல் தலைமை ஆசிரியர் சுதேசன் பாபுவை பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் சரவணன் மற்றும் உறுப்பினர்கள் தடுத்து நிறுத்தினர். நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் சாத்தூர் தனி ஊராட்சியாக அரசு அறிவித்தது. இந்த ஊராட்சியில் ஆதி திராவிடர் வகுப்பை சார்ந்த சாமா சேட் என்பார் ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் ஊராட்சி செயலாளர் உட்பட ஊராட்சி மன்ற நிகழ்வுகளிலும் ஒத்துழைப்பு தராமல் புறக்கணித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று நடைபெற்ற குடியரசு தின விழாவில் சாத்தூர் ஊராட்சியில் செயல்பட்டு வரும் உயர்நிலைப் பள்ளியில் கொடியேற்றும் நிகழ்ச்சிக்கு தலைமை ஆசிரியர் சுதேசன் பாபு ஊராட்சி மன்ற தலைவர் சேட்டுவை சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளுமாறு அழைத்தார். ஊராட்சி மன்ற தலைவர் சேட்டு பள்ளியில் யார் கொடியேற்றுவது என்று கேட்க பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் சரவணன் மற்றும் உறுப்பினர்கள் சேர்ந்து பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் சரவணன் தான் கொடியேற்ற வேண்டும் என்று தீர்மானித்து இருக்கிறார்கள். நீங்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டால் மட்டும் போதுமானது என்று சொல்லியிருக்கிறார். இது சம்பந்தமாக தலைவர் சேட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்திருக்கிறார். மாவட்ட ஆட்சித்தலைவர் தே பாஸ்கர பாண்டியன் பள்ளி நிர்வாகத்தில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் தலையிடுவது சரியல்ல. அந்தந்த பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் தான் கொடியேற்ற வேண்டும் என்று சிஓ மூலம் ஆணை பிறப்பித்திருந்தார். இதன் அடிப்படையில் தலைமை ஆசிரியர் சுதேசன் பாபு சிறப்பு விருந்தினராக ஊராட்சி மன்ற தலைவர் சேட்டுவையும் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் மற்றும் உறுப்பினர்களையும் சிறப்பு விருந்தினராக அழைத்திருந்தார். 26/1/22 இன்று காலை முதல் கொண்டே பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் சரவணன் உள்ளிட்ட உறுப்பினர்கள், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள், ஊர் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து தலைமை ஆசிரியரை கொடியேற்ற விடாமல் தடுத்து ஊராட்சி மன்ற தலைவர் சேட்டுவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 25 வருட காலமாக எங்கள் பள்ளியில் தலைமை ஆசிரியரோ ஊராட்சி மன்ற தலைவரையோ நாங்கள் கொடியேற்ற விடுவதில்லை. நாங்கள் தான் கொடியேற்றுவோம். இது எங்களுடைய பாரம்பரியம். எங்கள் பாரம்பரியத்திற்கு தலைமை ஆசிரியரே ஒத்துப்போகிறார். நீ யார் எங்களை கேள்வி கேட்பதற்கு என்று ஒருவருக்கொருவர் தள்ளவும் செய்தனர். தகவல் அறிந்த ஆற்காடு கிராமிய காவல்துறையினர், ஆய்வாளர் காண்டிஃபன் தலைமையிலான போலீசார், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் சரவணன், உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தலைமை ஆசிரியர் சுதேசன் பாபுவை கொடியேற்றி வைத்தார். நன்றி.